அஸ்லாம் வலைக்கம் நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஒரு மேக்ஸி கட்டிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த கிளாத் பார்த்திங்கன்னா ரையான் கிளாத் இது வந்து மீட்ரு ஒரு நூற்றி எண்பது இரநூறு இந்த மாதிரி தான் இருக்கும் நல்லா லென்த்தும் அகலமும் அவ்வளோ கூட இருந்துச்சு நல்லாவே சூப்பரான துணியாகவும் இருந்துச்சு கிளாத்துமே அவ்வளோ அழகாக நைஸாக நல்லா சாஃப்ட்டாக அழகான கிளாத்தாக இருந்துச்சு இது வந்து நமக்கு எவ்வளோ நீளம் உடம்புக்கு எவ்வளோ நீளம் அகலம் தேவையோ அதை வந்து நான் நாலாக மடித்து போட்டு கட் பண்ணி தனியாக எடுத்துடுறேன் இந்த மாதிரி தனியாக நீங்கள் எடுத்துருங்க ஓப்பன் பக்கம் வந்து உங்கள் ஆப்போசிட்டில் வச்சுக்கிறேங்க க்ளோஸ் அவுலதை உங்கள் பக்கம் வச்சுட்டு உங்களுக்கு கழுத்து வந்து எந்த அளவுக்கு நீளம் தேவையோ நான் வந்து ஆறு எடுத்திருக்கேன் அகலம் வந்து மூன்று எடுத்திருக்கேன் அந்த மாதிரி நீங்களும் எடுத்துகிட்டு கட் பண்ணிடுங்க ரவுண்டு பண்ணிக்கிறங்க அடுத்து ஷோல்டர் வந்து நான் மூணு எடுக்கிறேன் தையலுக்கு வந்து ஒரு காலி அஞ்சு விட்டுக்கலாம் ஆம்கொள் வந்து ஆறு எடுத்துகிட்டு லென்த்து நம்ம வந்து அதில் அப்படியே மார்க் பண்ணிடலாம் இந்த கிளாத்துக்கு வந்து நமக்கு லைனிங்லாம் தேவைப்படாது சில கிளாத்து வந்து அகலம் கம்மியாக இருக்கும் இது என்னமோ நமக்கு ரொம்ப அகலமாக இருந்தனால நான் வந்து ஒரு மேக்ஸியும் தைச்சிட்டு அப்புறம் வந்து ஒரு கஃப்தானும் தைக்கலான்னு வந்து ஐடியா பண்ணி கட் பண்ணிகிட்ருக்கேன் இது வந்து பெருசாக இருந்தனால அப்படியே நம்ம மீதியை வந்து வேஸ்ட்டு பண்ணாமல் அப்படியே கஃப்தான் மாதிரி தைச்சிடலாம் அப்படின்னு நான் ஐடியா பண்ணியிருக்கேன் இப்போ பாருங்கள் நான் கட் பண்ணி எடுத்துட்டேன் ஃப்ரண்ட் அண்ட் பேக் எடுத்துட்டேன் பேக் சைடு உங்களுக்கு கழுத்து பெருசாக வேணும் அப்படின்னா ஒரு ஒரு இன்ச்சு நீங்கள் கட் பண்ணிக்கலாம் நான் வந்து ஒரு ஒரு இன்ச்சு கட் பண்ணிக்கிறேன் அதாவது பாட்டம்ல நமக்கு எவ்வளோ லென்த் இருக்கோ அந்த லென்த்தை நம்ம எடுத்துடலாம் எனக்கு முப்பத்தி ஒம்பது இருந்துச்சு நான் வந்து இப்போ துணியை நாளாக மடிச்சுட்டு இந்த மாதிரி ரெண்டாக மடித்து என்ன பண்ணுங்க அதை அப்படியே கிராஸாக போட்டுருங்க இப்போ நான் போடுற மாதிரியே நீங்கள் போட்டுருங்க போட்டிங்கன்னா மேலே வந்து இந்த மாதிரி மடித்தது மேலே வந்து இந்த மாதிரி முக்கோணமாக இருக்கும் நமக்கு பின்னாடி அதாவது நமக்கு ஆப்போசிட்டில் இந்த மாதிரி ஓப்பன் சைடு இருக்கும் நாலு கிளாத் இருக்கும் நம்ம பக்கம் க்ளோஸாகவே இருக்கும் மேலே வந்து இந்த மாதிரி முக்கோணமாக இருக்கிறதுல வந்து நீங்கள் வந்து டாப் கட் பண்ணி வச்சுருந்தோம்ல அதை போட்டு நீங்கள் வந்து அளவெடுத்துக்கலாம் அப்படியே போட்டு அளவெடுத்துக்கிறோங்க இப்படி நம்ம அளவு இந்த நம்ம டாப் எதில் போட்டிருக்கோமோ எதுவரையும் வந்திருக்கோ அதில் தான் நம்ம வந்து டேப் வச்சு மார்க் பண்ணணும் அதாவது லென்த்துக்கு கீழே பாட்டமுக்கு வந்து அந்த லென்த்துக்கு வந்து இந்த டாப்பில் மேலேருந்து எனக்கு வந்து முப்பத்தி ஒம்போது இருந்துச்சு நான் நாற்பது எடுத்துக்கிறேன் அதாவது மடிக்கிறதுக்கும் துணி வேணும் தானே அதனால நாற்பது எடுத்துருக்கேன் கரெக்டாக நாற்பது இருந்துச்சு இந்த மாதிரியே நீங்கள் வந்து மேலே நகாட்டி நகாட்டி கொஞ்சம் கொஞ்சமாக கீழே அதே மாதிரி நகட்டணும் நகாட்டிட்டு நீங்கள் வந்து மார்க் பண்ணிடுங்க ஃபுல்லுமே மார்க் பண்ணி ரவுண்டு பண்ணிடுங்க இதுவரை நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ நான் போடுற வீடியோ எல்லாமே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாக வந்து மார்க் பண்ணிடலாம் எல்லாத்தையுமே மார்க் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் ரவுண்டு போட்டுவிட்டு கட் பண்ணிடலாம் அவ்வளோதான் மேக்ஸி ஆனால் எப்படியுமே நமக்கு வந்து ஜாயிண்ட் வரும் நம்ம ரெடிமேட்டில் எடுத்தாலுமே வந்து மேக்ஸி பார்த்திங்கன்னா ஜாயிண்ட் வர தான் செய்யும் அதே மாதிரியே இதுலேயுமே ஜாயிண்ட் வந்துச்சு ஏன்னா கொஞ்சம் அதிகமாக வந்துச்சு ஏன்னா நான் வந்து இதில் இன்னொரு ட்ரெஸ்ஸுக்கு நான் எடுத்தனால கொஞ்சம் ஜாயிண்ட் அதிகமாக வந்துச்சு சரி பரவாயில்ல ரெண்டு ட்ரெஸ் நமக்கு கிடைக்கிதில்ல அப்படின்னு சொல்லி ஜாயிண்ட்டு அதிகமாக போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் கட் பண்ணிட்டேன் இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா இருந்த கிளாத்தை வந்து ஜாயிண்ட்டுக்கு வந்து நான் கட் பண்ணி அப்படியே மேலே போட்டுறேன் இந்த மாதிரி மேலே போட்டுவிட்டு நம்ம வந்து நேராக ஸ்டிச் பண்ணிட்டோம்னா நமக்கு இதில் பூ இருக்கிறனால எதுவுமே தெரியாது ஜாயின் போட்டதே தெரியாது ரெடிமேட்டில் நம்ம எடுத்தாலுமே ஜாயிண்ட் இருக்கும் ஆனால் இந்த அளவு இருக்காது ஒரு ஒரு ஜானுக்கு இருக்கும் இப்போ நான் ரெண்டு ஜானுக்கு ஜாயின் போட்டிருக்கேன் இப்போ ஃபுல்லுமே நம்ம முடித்ததுக்கப்புறம் இடுப்பு வந்து நான் கட் பண்ணிக்கிறேன் சுற்றளவு இப்போ நமக்கு வந்து இந்த இடுப்பு சுற்றளவு கொஞ்சம் வளைவாக வரனால நம்ம மேலே டாப்லேயும் கொஞ்சம் லைட்டாக கேவு கொடுத்துக்கிறணும் அடுத்து நம்ம வந்து ஸ்லீவ் எப்படி கட் பண்ணுறதுன்னா நாலாக மடிச்சுட்டு உங்களுக்கு என்ன ஸ்லீவ் வேணுமோ லென்த் எவ்வளோ வேணுமோ அந்தளவு நீங்கள் வச்சுக்கோங்க நான் வந்து த்ரீ ஃபோர்த்து தான் வைக்கிறேன் அதனால் அளவெடுத்து இந்த மாதிரி கட் பண்ணிட்டுருக்கேன் உங்களுக்கு வந்து அரைக்கை வேணும் அப்படின்னாலும் சரி ஃபுல் ஹேண்டு வேணும்னாலும் நீங்கள் அந்த மாதிரி வச்சுக்கலாம் இப்போ ஃபுல்லாக நம்ம எல்லாமே கட் பண்ணி முடிச்சிட்டோம் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் இந்த மாதிரி தான் இருந்துச்சு இந்த மாதிரி உங்களுக்கு மேக்ஸி ட்ரெஸ் தைக்கணும் சாரியை வந்து நம்ம வந்து வேஸ்ட் ஆக்காமல் ட்ரெஸ்ஸாக ஒரு ட்ரெஸ்ஸாக மாற்றணும் அப்படின்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேன் அந்த நம்பருக்கு நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணி மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டுக்கலாம் வெளியூர் நேராக இருந்தால் கொரியர் பண்ணுங்கள் மதுரையில் இருந்தீங்கன்னா நானே வந்து உங்கள் கிட்டே வாங்கிட்டு போயிருவேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மீதி கிளாத்தை வந்து நான் கஃப்தானுக்காக ரெடி பண்ணிட்ருக்கேன் அதாவது நம்ம கஃப்தானுக்கு நாளாக அடிச்சுட்டு நமக்கு ஆப்போசிட்டில் உள்ள கிளாத் எல்லாமே ஓப்பன் பண்ணிடணும் கழுத்து ரவுண்டு மட்டும் அதுக்கு கட் பண்ணணும் கை எல்லாமே நம்ம ஸ்டிச் பண்ணும்போது நம்ம வந்து அது அந்த கரெக்டாக அமையும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அஸ்லாம் லைக்